உங்களுக்கான ஒலி வாங்கி. ஆசிரியருடைய தலைப்பு என்ன அப்படின்னா எண்ணி துணிக, அதுதான் தலைப்பு. இங்க வந்துருங்க, உங்களுக்கான நேரம், உங்களுக்கான ஒரு நிமிடம் தூங்குகிறது. எண்ணி துணிக கருமம், துணிந்த பெண் எண்ணுவம் என்பது இழுக்கு என்பது வள்ளுவம். எந்த ஒரு செயலை தொடங்கும் போதும் அதிலே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம் யாவரின் இலக்கு. ஒரு செயலை தொடங்கிய பின் இடையிலே இடர்பாடுகளை கண்டும் ஏற்படுகின்ற தோல்விகளை கண்டும் அஞ்சு நிற்பது அல்லது கைவிடுவது என்பது எவ்வளவு வருத்தத்திற்குரிய செயல் என்பதைத்தான் இந்த குறள் நமக்கு விளக்குகிறது. புகழ்பட வாழாதார் தம் நோவார், தம்மை இகழ்வாரை நோபதேவன் என்று சொல்லுவார்களே. புகழ் என்பதே வாழ்நாளில் எவ்வொருவரும் பெற விரும்புவது. அப்படி பார்த்தால் ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னால் நன்கு திட்டமிட்டு எண்ணி அந்த செயலிலே இறங்கினால் வெற்றி நமக்கு வந்து வாசலிலே வழிகாட்டி நிற்கும். காரணம், இரு கை மனிதர்களால் இயலாததையும் மூன்றாம் கை முடித்து வைக்கும். அந்த மூன்றாம் கை நம்பிக்கை. நம்பிக்கை கொண்டால் வானமும் வசப்படும், கடலும் தன் கதவு திறந்து முத்தெடுத்து கொடுக்கும் என்பதனால் எண்ணி துணிக கருமம் என்றார் ஐயன் வள்ளுவர். தமிழாசிரியருக்கு பேசுவதற்கு சொல்லியா கொடுக்க வேண்டும். அதுவும் எத்தனை வருட அனுபவம், எத்தனை மாணவர்களுக்கு நம்பிக்கையை பத்தியும் அந்த எண்ணி துணிக கருமம் அந்த இதை பத்தியும் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆசிரியருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்து பாராட்டுக்களை. சவாலா இருக்கும் நினைக்கிறேன். இவங்களுடைய சவாலை ஏற்பதற்காக முல்லையணில இருந்து வரப்போற பேச்சாளர் யார்? ஆரம்பத்திலே கவி மழை பொழிஞ்சாரு. தம்பி தலைப்பிடுங்கப்பா. உங்களுக்கான ஒலி வாங்கி. உணவே மருந்து அப்படின்றதுதான் தலைப்பு. தம்பி எப்படி பேசி அசத்துறார் அப்படின்றத பார்க்கலாம். நமஸ்காரம் என்கிற ஆரிய ஆதிக்க சொல்லையும் கும்பன்ற சாமி என்கிற அடிமை சொல்லையும் ஒழித்த வணக்கம் என்கிற சுயமரியாதை சொல்லோடு தொடர்கிறேன். அவைக்கு மறுவணக்கம். உணவே மருந்து தலைப்பை இரண்டு விதமாக பிரித்து பேச ஆசைப்படுகின்றேன். அன்றைய காலத்தில் உணவே மருந்து. ஆம், எந்த மருந்தும் எடுத்துக்கொள்ளவில்லை என் பாட்டன். எந்த மருந்தும் எடுத்துக்கொள்ளவில்லை என் பாட்டி. ஆனால் இருவரும் 80 வயதுக்கு குறையாமல் வாழ்ந்தார்கள். காரணம் தெரியுமா? காரணம் தெரியுமா? காலையிலே கம்பங்கூழ், காலையிலே கம்பங்கூழ், மாலை மத்தியானத்திலே அளவு சோறு, இரவிலே தேவையான உணவு சாப்பிட்டு விட்டு இன்பமாக தூங்கினார்கள். 70, 80, 90 வயது வரை வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய நிலையை நாம் பார்க்க வேண்டும். தலைப்பு மிகச்சரி, உணவே மருந்து. ஆம், இன்றைய உணவு மருந்துதான். அன்று என் பாட்டனும் என்னுடைய பாட்டியும் ஏறத்தாழ, நான் விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததால் சொல்கிறேன், 6 மாதம் பயிர் செய்தார்கள். 6 மாதம் பயிர் செய்தார்கள், 60 ஆண்டு காலம் ஆழ்ந்தார்கள். இன்று பயிர் 3 மாதமானது, நம்முடைய ஆயுளும் 30 வயதாகிவிட்டது. நல்ல வாய்ப்புக்கு நன்றி நண்பர்களே. அழகா அழகா.